அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து எங்களை ஆசீர்வதித்து அதோடு எங்களுடைய வாழ்த்த வந்திருக்கும் மேதகு ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, மற்றும் இந்த விழாவினை சிறப்பித்து எங்களை வந்து வாழ்த்த வந்திருக்கும் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களே, மற்றும் இந்த விழாவினை எங்களுக்கு முதலில் நிர்வாகம் கொடுத்த ஜியோஸ்டார் டாக்டர் திலீப்ராஜன் அவர்களே, மற்றும் டாக்டர் காமராஜ், டாக்டர் ராதாகிருஷ்ணன், மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து பெரியவர்கள் மற்றும் தாய்மார்கள் மற்றும் அனைத்து மீடியா நண்பர்களுக்கும், முதற்கண் ஆகாஷ் குழந்தைமை சிகிச்சை மையம் மற்றும் டாக்டர் காமராஜ் மருத்துவ மையம் மற்றும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் எலும்பு முறிவு சிகிச்சை மையத்தின் சார்பாக என் மனமார்ந்த வரவேற்புரை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் எங்களுடைய சரித்திரத்தில், எங்கள் ஆகாஷ் குழந்தையின்மை மற்றும் காமராஜ் ஹாஸ்பிட்டல் சரித்திரத்தில் ஒரு முக்கியமான நாளாக நான் இதை பதிவு செய்கிறேன். இன்றும் கடந்த 31 வருடங்களாக இந்த துறையில் பலவிதமான முதன்மையான விஷயங்களை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். முதன் முதல்ல பார்த்தீங்கன்னா 30 வருடத்துக்கு முன்பு முதல் முதலாக நானும் டாக்டர் காமராஜும் சேர்ந்து முதலாவது ஹாஸ்பிட்டல் ஃபார் ரீப்ரொடக்டிவ் மெடிசன் அண்டர் ஒன் ரூஃப் நம்ம இந்தியாவிலே முதன் முறையாக ஆரம்பித்தோம். அதில் குழந்தையின்மை மற்றும் பாலியல் பிரச்சனைகள் இரண்டுக்கும் எல்லா விதமான சிகிச்சை முறைகளும் முதலாவது ஆரம்பித்த முதன்மையாளர்கள் என்பதில் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்ததாக செயற்கை கருத்தரிப்பில் லேசர் கருத்தரிப்பு முறைகளை முதலில் கொண்டு வந்தது எங்களுடைய மருத்துவ மையம். டாக்டர் காமராஜ் அவர்கள் இந்த லேசர் சிகிச்சை முறையை முதல் முதலில் அவருடைய எம்பிரியாலஜி ஒர்க்ல பெஸ்டாக கொண்டு வந்து செய்தது. அடுத்த கட்டம் குழந்தையின்மை சிகிச்சை முறையில் ஒரு நவீன முறைகளை முதலாக கொண்டு வந்தோம். 2006 இதை ஆரம்பித்து பலவிதமான செயற்கை கருத்தரிப்பு சக்சஸ் ரேட்டை அதிகப்படுத்துவதற்கு முதன்மையாக இந்தியா முழுவதும் இந்த லேசர், சாட்டின் ஆக்டிவ் லேசரை முதலில் நாங்கள் உருவாக்கினோம். அடுத்ததாக மேதக ஆளுநர் திரு ரோசே அவர்கள் முதன் முதலில் இந்த குழந்தையின்மை சிகிச்சையை ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணணும், இது எளியவர்களுக்கும் இது கிடைக்கணும் என்பதை லோ காஸ்ட் ஐவிஎஃப் இன்வோ செல் மெத்தடை 2012 முதன் முறையாக இந்தியாவில் கொண்டு வந்ததும் எங்களுடைய மருத்துவமனை, அதற்கு மேதக ஆளுநர் அப்போது திரு ரோசே அவர்கள் வந்து திறந்து வைத்து எங்களை வாழ்த்தினார்கள். இந்த நாளில் நாங்கள் ஆரம்பிக்கிற எங்களுடைய முதல் ஸ்டெம் செல் தெரப்பி சென்டர் நம்முடைய தமிழகத்தில் முதன்மையாக இதனை ஆரம்பித்து வைப்பது, திருமதி மேதகு ஆளுநர் அவர்கள் வந்து இதை திறந்து வைப்பதை நாங்கள் ரொம்ப பெரிய பாக்கியமாக கருதுகிறோம். இதற்காக மேடம் உங்களுடைய டைம் எங்களுக்கு கொடுத்து வந்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை எங்களுடைய ஆகாஷ் குழந்தைமை சிகிச்சை மையம் மற்றும் காமராஜ் ஹாஸ்பிட்டல் சிகிச்சை மையத்தின் சார்பாக வருக வருக என்று மனமார வாழ்த்தி வரவேற்கிறோம். நீங்கள் வந்து தொடங்கி வைப்பது எங்களுக்கு ஒரு பெரிய ஊக்குவிப்பு. இதனை முதல் முதலாக தமிழகத்தில் கொண்டு வந்திருக்கிற இந்த ஸ்டெம் செல் தெரப்பி, என்னோட டாக்டர் முதல்ல சொன்னாங்க, இது வந்து ஒரு துவக்கத்தின் ஒரு பெரிய மாற்றத்தின் துவக்கம், அதுதான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா இன்றும் நம்முடைய வாழ்க்கை லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாக இருக்க காலத்தில் வயதானவர்கள் வாழ்கிற நாட்கள் அதிகரித்து வருகிறது. இந்த காலகட்டத்தில் நம்ம உடலில் உள்ள தேய்மானங்கள், ரீஜெனரேஷன் என்பது ஒரு முக்கியமான தேவையாக இருக்கிறது. இதற்கான ஒரே வழிமுறை இந்த ஸ்டெம் செல் தெரப்பி. இதனை முதல் முதலில் நீங்கள் வந்து தொடங்கி வைப்பது எங்களுடைய பெரிய பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். இதற்கு நீங்கள் வந்திருப்பது எங்களுடைய மனமார்ந்த எங்களுடைய அனைவரின் சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற சார் டாக்டர் சவுந்தரராஜன் சார், எங்களுக்கு வந்து கடந்த 40 வருடமாக சார தெரியும். பலவிதமான எங்களுடைய எல்லா காரியங்களையும் சார் நாங்கள் அவங்களுடைய வாழ்த்துல பெற்றுக்கொள்கிறோம். இன்று சார் வந்திருப்பது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு வாழ்த்தாக எண்ணுகிறோம். சார், நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களை வருக வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம். மற்றும் இந்த நிகழ்வுக்கு இந்த ஜியோஸ்டார் நிறுவனத்தின் மூலமாக இந்த ஸ்டெம் செல், அதாவது நம்மளோட அடிப்போஸ் டிஷ்யூல இருந்து எடுக்கிற ஸ்டெம் செல், மீசன்கைமல் ஸ்டெம் செல், இந்த முயற்சியை முதலாக ஆரம்பித்து கொடுத்து டாக்டர் திலீப் ராஜன் ஜியோஸ்டாருடைய மெடிக்கல் டைரக்டருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த விழாவிற்கு வந்துள்ள பெரியவர்கள், தாய்மார்கள் மற்றும் என்னுடைய அத்தனை மீடியா குழு தலைவர்கள் மற்றும் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வருகையை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். நன்றி நண்பர்களே. இது ஒரு முப்பெரும் விழா. இந்த நூற்றாண்டின்
தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு புது டெக்னாலஜியாக இந்த ஸ்டெம் செல் இருக்க போகிறது அப்படின்னு தான் எல்லாரும் மிக பெருமளவுக்கு எதிர்பார்ப்புகளை உண்டாக்கியிருக்கு. இதுக்கு முன்பாக சிகிச்சை முறைகள் எல்லாமே இன்ஃபெக்ஷன்ஸ், போன நூற்றாண்டில் டெத் எல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ், இம்யூனைசேஷன் பெருமளவுக்கு உலகத்தை காப்பாற்றுச்சு. இப்போ வந்து இறப்பு என்பது டீஜெனரேட்டிவ் ப்ராசஸ், ஹார்ட் அட்டாக், கேன்சர், கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரி. இதுக்கு ஆன்சர் வந்து ரீஜெனரேஷன், தி ரீஜெனரேட்டிவ் மெடிசன். இந்த ஸ்டெம் செல் முறையை மேற்கு ஆளுநர் அவர்கள் இன்னைக்கு துவக்கி வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான அதில் முக்கியத்துவம் இருக்கு. இரண்டு மாநிலங்களுடைய ஆளுநர், ஒரு மருத்துவர், இந்த துறையில் மருத்துவத்துறையினுடைய இந்த முக்கியமான செயலை துவக்கிறதுக்கு, மூன்றாவதாக ஒரு ஆராய்ச்சியாளர். அவங்க மறந்துருப்பாங்க, வெஸ்ட் மாம்பலத்தில் டாக்டர்ஸ் அசோசியேஷனில் எங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்திருக்காங்க. இப்போ ஒருவேளை மறந்துருப்பாங்க. அதே மாதிரி டாக்டர் சவுந்தரராஜன் சார் வந்து ஒரு முறை பார்த்தா கூட நம்மளை மிக பெரிய அளவுக்கு என்கரேஜிங்காக பேசினார். எனக்கு ஷாக்கிங்காக இருக்கும், அவ்வளோ என்கரேஜிங்காக நீங்களாம் மெல்லிய மேலே வரணும்னு. அப்போது நாங்களாம் அப்போ தான் பட்டிங் ஸ்டேஜில் இருந்தப்போ பாராட்டி பேசுனது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த மூன்று பெருமைகளையும் கொண்ட மேற்கு ஆளுநர் அவர்கள் இந்த ஸ்டெம் செல் துவக்கிறது ஒன்று. இரண்டாவதாக ஒரு வாரம் இலவச மருத்துவ ஆலோசனை, ஸ்டெம் செல் சிகிச்சையும் மற்ற நோய்களும், தலை முதல் கால் வரை ஏராளமான பிரச்சனைகள், முதுவா முட்டி வலி, ஹார்ட் அட்டாக், ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், அதே மாதிரி அல்சைமர்ஸ் டிசீஸ், இந்த மாதிரி ஏராளமான நோய்களுக்கு ஸ்டெம் செல் மிகப்பெரிய விடையளிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நடந்துகிட்டு இருக்க உலகம் எங்கும் ஆய்வுகள். பிரிட்டிஷ் ஹார்ட் அசோசியேஷன் கொண்டாடுறாங்க மிகப்பெரிய அளவுக்கு ஸ்டெம் செல்ஸ் வந்து ரீஜன் இந்த இரத்த நாளங்களை மீளுருவாக்கம் செய்து அப்படின்னு சொல்லி. அது மூன்றாவதாக இன்றைக்கு உலக பாலியல் நல நாள், இன்டர்நேஷனல் செக்ஷுவல் ஹெல்த் டே. நாங்கள் ரொம்ப 20 வருடமாக இதை பெருமளவுக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். செக்ஷுவல் ஹெல்த்துக்கும் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். ஏன்னா மூன்று வகையான சிகிச்சை முறைகள் இருந்தது, மருந்து மாத்திரைகள், ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட்டு, செகண்ட் லைன் ட்ரீட்மெண்ட், ஷாக் வேவ் தெரப்பி, பி ஷாட் இன்ஜெக்ஷன், இந்த மாதிரி இருந்தது. மூன்றாவது அறுவை சிகிச்சைகள் பாலியல் பிரச்சனைகளுக்கு. நான்காவதாக ஸ்டெம் செல் மீளுருவாக்க சிகிச்சை. அப்போது இது ஒரு புதிய கதவுகளை திறந்து விட்டுருக்கு. குழந்தையின்மைக்கு, விந்தணுக்களே இல்லாத ஆண்களுக்கு கிட்டத்தட்ட விந்தணுக்களை உருவாக்கம் செய்வதற்கு இது மிகப்பெரிய அளவுக்கு பலனுள்ளதாக இருக்குது. அதே மாதிரி கருமுட்டைகள் இல்லாத பெண்களுக்கு கருமுட்டைகளை உருவாக்குவதற்கு ஸ்டெம் செல் பயன்பாடு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நம்ம செய்யும்போது அடுத்த ஆண்டு எத்தனை கேசஸ் பண்ணோம், எவ்வளோ சக்ஸஸ் அப்படின்றதோட நம்ம மீண்டும் சந்திப்போம். ஆண்மைத்துறையினுடைய தலைநகராகவும் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இதற்கு மாற்று ஸ்டெம் செல் என்பது ரீஜெனரேட்டிவ் மாற்று. இதுவரைக்கும் மருந்துகள் அந்த மாதிரி மாற்று கொடுத்துருந்தோம், முற்றிலுமாக ஒரு புதிய மாறுதலை நோக்கி போகிறோம். மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று நம்புகிறோம். வணக்கம். குழந்தையின்மை மருத்துவமனைக்கு, குழந்தைகள் மருத்துவமனைக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் சகோதரி ஜெயராணி காமராஜாக இருக்கட்டும், சகோதரர் காமராஜாக இருக்கட்டும், இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய சேவையை செய்து வருகிறார்கள். ஏனென்றால் ஒரு வீட்டில் குழந்தை தவழ்வது என்பது எவ்வளவு முக்கியமானது என்று ஒவ்வொரு குடும்பமும் அதை அனுபவித்திருப்பார்கள். ஆக அதில் காலதாமதமாகும் பொழுது அதை குழந்தை வாய்ப்பை மிக அழகாக, எளிமையாக, அவர்கள் சொன்னதை போல காஸ்ட் எஃபெக்டிவாக கொடுத்து கொண்டிருக்கும் இந்த மருத்துவமனைக்கு வந்திருப்பதில் நான் உண்மையிலேயே பெருமை அடைகிறேன். அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ஜெயராணி காமராஜ் அவர்கள்
மகப்பேறு மருத்துவத்தில் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, அவர்கள் பல குடும்பங்களுக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல டாக்டர் காமராஜ் அவர்கள் எதை எப்படி சொல்ல வெளியே சங்கடப்படுபவர்கள் கூட அவரிடம் வந்து பல தீர்வுகளை பெற்று வருகிறார்கள் என்பது இந்த சமுதாயத்திற்கு அவர் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சேவை. அதே போல இங்கே திரு திலீப் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள், ஜியோஸ்டார் என்ற நிறுவனத்தின் மூலமாக எப்படி இந்த ஸ்டெம் செல் தெரப்பியை நாங்கள் ஆரம்பித்து நடத்தி வருகிறோம் என்றும், இது ஒரு ரீஜெனரேட்டிவ் தெரப்பி என்பதை சொல்லி மிக அழகாக வலியுறுத்தினார்கள். அவர்களுக்கு எனது வணக்கம். அதே போல ராதாகிருஷ்ணன் அவர்கள் எப்படி இந்த எலும்பு முறிவில் இது மிகப்பெரிய பங்காற்றுகிறது என்பதை அழகாக எடுத்து சொன்னார்கள். நிவேதிதா அவர்கள் மாடர்ன் கைனகாலஜிஸ்ட், அதனால அவர்களுக்கும் காஸ்மெட்டிக் கைனகாலஜிஸ்ட் இதெல்லாம் இப்போ ரொம்ப தேவையாக இருக்குது, எல்லாத்துலேயுமே ஒரு காஸ்மெட்டாலஜி தேவையாக இருக்குது, அதனால் அவர்களுக்கும் எனது வணக்கம். எல்லாவற்றிற்கும் மேலாக முக்கியமான நிகழ்ச்சி நான் மாத்திரம்தான், என் கூட எனது கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் வருவார்கள், அவர்கள் வந்தாலே அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி என்று தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா நான் எல்லா நிகழ்ச்சியும் முக்கியமான நிகழ்ச்சியாக போவேன்னு சொல்ல முடியாது, அதனால் அவர்கள் வந்தாலே அது மிக மிக முக்கியமான நிகழ்ச்சி. அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு, அதுவும் மருத்துவம் சார்ந்த நிகழ்ச்சிக்கு இங்கே அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த நிறுவனத்தை சார்ந்த நிர்வாகிகள், ஊழியர்கள், எனது அருமை பத்திரிகை சகோதரர்கள், காவல்துறை அன்பர்கள் எல்லாருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்விற்கு அவர்கள் ஏறக்குறைய ஒரு மாதமாக என்னை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நேரத்தின் அருமை கருதி என்னால் உடனே கொடுக்க முடியவில்லை. ஆனால் எப்படியாவது இந்த மாதம் இதற்கான நேரம் ஒதுக்கிவிட வேண்டும் என்று நான் இங்கே வந்தேன். ஏனென்றால் இது முக்கியமான நிகழ்வு. இங்கே ஏற்கனவே சொன்னதை போல இதே போல இந்த ஸ்டெம் செல் தெரப்பியை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். ஏனென்றால் மருத்துவ உலகம் நாளுக்கு நாள் முன்னேறி வருகிறது. ஆனால் இந்த மருத்துவ உலகில் என்னென்ன வசதிகள் இருக்கிறது என்பது பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் என்னை போன்றவர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு காரணம். ஏனென்றால் இப்பொழுது எளிய மருத்துவம், நான் அடிக்கடி ஒன்று சொல்வதுண்டு, நான் மருத்துவ சிகிச்சை செய்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு இப்போ, ஒரு நோயாளிகளை பார்க்க போகும் பொழுது ஒரு நோயாளி ரொம்ப கவலையா இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க கவலைப்படுறீங்க, என்ன ஆகுமோன்னு கவலைப்படாதுங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், என்ன ஆகுமோன்னு கவலைப்படல டாக்டர், எவ்வளவு ஆகுமோன்னு தான் எனக்கு கவலையாக இருக்கிறது என்று சொன்னார். ஆக அப்படித்தான் இருக்கிறது மருத்துவத்துறை. ஆக சாதாரண சிகிச்சை கூட அதிக செலவழிக்க வேண்டி இருக்கிறது என்ற ஒரு சூழ்நிலையில் மிக உயரிய சிகிச்சையை மிக குறைந்த விலையில் இவர்கள் கொடுக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது. ஏனென்றால் எந்த கண்டுபிடிப்பாக இருக்கட்டும், அது சாமானியனுக்கு, சாமானிய மக்களுக்கு, சாமானிய மக்களின் வலிக்கு மருந்து கொடுக்கவில்லை என்றால் அந்த கண்டுபிடிப்பினால் எந்த பலனும் கிடையாது. ஆக இந்த கண்டுபிடிப்பு என்பது என்னென்றால், ஸ்டெம் செல் என்று தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் இளைய அணு, எல்லாத்திலும் உள்ள யங் செல் என்று சொல்லலாம். ஆக யங் செல் ரீப்ளேசஸ் தி ஓல்டு செல். ஏன் யங் செல் ரீப்ளேசஸ் தி ஓல்டு செல்னா, இது மிக அழகாக சொன்னார்கள், அழிந்து வரக்கூடிய அந்த திசுக்களை இந்த இளைய அணுக்கள், இது இளைய திசுக்கள் மறுபடியும் மீள் உருவாக்கி, அந்த மீள் உருவாக்கலின் மூலமாக தேய்ந்து வந்த திசுக்களை உருவாக்கி அதன் மூலம் எந்த திசுவும் அழிந்து விடாமல் பாதுகாக்கும் இந்த ஸ்டெம் செல். மறுபடியும் சொல்கிறேன், எதையும் முற்றிலும் அழித்து விட முடியும், ஒழித்து விட முடியும் என்று சொல்லவே முடியாது. ஏனென்றால் அப்படி சொன்னால் அதற்கு ஸ்டெம் செல் தெரப்பியே இருக்கு. அதனால இனிமேல் வாழ்க்கையில் எல்லா நல்லவற்றையும், ஏனென்றால் முட்டி வலி முட்டி மோதி நாமெல்லாம் போக வேண்டி இருக்கு, ஒரு 40-50 வயதிற்கு மேஞ்சு போகுது. ஆனால் முட்டி தேய்ந்து போவதை தடுக்க முடியாது. முட்டி தேய்ந்து போவதை தடுக்க முடியாது என்ற வகையில் ஸ்டெம் செல்லினால் முட்டியை மறுபடியும் இயங்க வைக்க முடியும் என்ற மாபெரும் கண்டுபிடிப்பு தான் இந்த ஸ்டெம் செல். ஆக இந்த ஸ்டெம் செல் வந்து, இது இதுல நான் ஏன் இதை மறுபடியும் சொல்கிறேன் என்றால், இந்த ஸ்டெம் செல் தெரப்பி கேன்சருக்கு இருக்கு, தலசீமியா பண்ணலாம், ஹார்ட் ப்ராப்ளம், ஏனென்றால் இப்போ வந்து கார்டியாலஜிஸ்ட் எல்லாம் இருதயத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதய மாற்று அறுவை சிகிச்சை, எனது கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் ஒன்றே ஒன்று தான் சொன்னார், இல்லை சிறுநீரகத்திற்கு மட்டும்தான் இதுல பெரிய பிரயோஜனம் இல்லை, ஏனென்றால் சிறுநீரக அணுக்கள் வேறு வேறு மாதிரி இருக்கும், ஆனா
இருதய அணுக்களுக்கு இது மிக பலனுள்ளதாக இருக்கிறது. அதனால வந்து இதயமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, என் இதயம் கெட்டு போச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. புதிய இதயத்தை உருவாக்குவதற்கு இந்த ஸ்டெம்செல் நமக்கு உதவி செய்யும். அதனால் எல்லோரும் நல்ல இதயத்தோடு, நல்ல மனதோடு, நல்ல முட்டியோடு, நல்ல வாழ்க்கையோடு, நல்ல இயக்கத்தோடு வாழ்வதற்கு இந்த ஸ்டெம்செல் நமக்கு உதவி செய்யும். நான் மத்திய அரசை நான் எப்பொழுதுமே பாராட்டுவதற்கு காரணம், எந்த ஒரு புதிய முயற்சியாக இருந்தால் உடனே அதற்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். இதற்கு முன்னால் எல்லாம் ஒரு கண்டுபிடிப்பு வந்தது என்றால் அதை மத்திய அரசிற்கு எடுத்து சென்று அதன் மூலம் அதற்கு ஒப்புதல் வாங்குவது என்பது மிக சிரமமான காரியமாக இருந்தது. ஆனா இந்த ஸ்டெம் செல்லை ஒரு மருந்தாக அங்கீகரித்திருக்கிறார்கள். ஆக ஸ்டெம் செல்லை மருந்தாக அங்கீகரிக்கும் பொழுது மருத்துவர்களுக்கு அது இன்னும் சுலபமாக இருக்கிறது என்பது மட்டுமல்ல, அதை ரெகுலேட் செஞ்சிருக்காங்க. இது எப்படி தவறாக பயன்படுத்தப்பட்டுவிடக் கூடாது, எப்படி வியாபார நோக்கில் பயன்படுத்தப்பட்டுவிடக் கூடாது, எப்படி யாருக்கு எப்படி சரியாக கிடைக்க வேண்டியவர்களுக்கு சரியாக கிடைக்க வேண்டும், ஆக அந்த வகையில் இந்த ஸ்டெம் செல் தெரபி என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் நீங்கள் இதை எவ்வளவு சரியாக நேர்வழியாக பிரபலப்படுத்துகிறீர்களோ அந்த அளவிற்கு பொதுமக்களுக்கு அது பலனுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் நான் இந்த ஸ்டெம் செல் தெரபியை பற்றி படித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இன்று சந்திராயன் நாம் இறங்கி இருக்கிறோம், சூரியனை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆக அப்படிப்பட்ட மிகப்பெரிய பிரம்மாண்டமான சாதனைகளை எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது உலகத்தில் உள்ள மற்ற நாடுகள் நம்மை எப்படி வியக்குகிறார்கள் என்றால், சந்திரனிற்கு சென்று விட்டார்கள், சூரியனை நோக்கி விண்கலத்தை சென்று செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல, ஆனால் எவ்வளவு காஸ்ட் எஃபெக்டிவா இவங்க இருக்கிறாங்கன்றதான் முக்கியம். ஆக இன்று மெடிக்கல் டூரிசத்துல முதல்ல இங்கே இருந்து அமெரிக்கா நாட்டிற்கு சென்று சிகிச்சை அளித்துக் கொள்வது, பெற்றுக்கொள்வது பெருமையாக காணப்பட்டது. ஆனா இன்று மற்ற நாடுகளில் இருந்து பாரத தேசத்தை நோக்கி சிகிச்சைக்கு வருகிறார்கள் என்றால் காஸ்ட் எஃபெக்டிவ். அங்க 10 ஆபரேஷன், நம்ம ஒரு அங்க ஒரு ஆபரேஷன் பண்றது, இங்க 10 ஆபரேஷன் பண்ணிடலாம். அங்கே இங்கே தம்பி திலீப் அவர்கள் காண்பிக்கும் போது மிக அழகாக சொன்னார்கள், இந்த ஒரே இன்ஜெக்ஷன்ல முட்டி வலியில, அதுவும் மருத்துவர் என்ற முறையில் சொல்கிற முட்டி வலி வருவதற்கு காரணம் அந்த இடையில வந்து ஒரு இடைவெளி இருக்கும், அந்த இடைவெளி சுருங்கிடும், அங்க வந்து நமக்கு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு காட்டிலேஜ் இருக்கும், அது முற்றிலுமாக அழிந்து விடும். இந்த ஒரு இன்ஜெக்ஷன்லே அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆயிடுது, காட்டிலேஜ் வந்துருது, உடனே வந்து நம்ம முட்டி வலி இல்லாமல் தாங்கள் இல்லாமல் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இது எவ்வளவு பெரிய ஒரு மனித குலத்திற்கே கிடைத்திருக்கின்ற மிக அரிய வரப்பிரசாதம் என்று தான் நான் சொல்ல வேண்டும். இதை பற்றி சொன்னேன் என்றால், நான் அடிக்கடி ஒரு சின்ன கதை சொல்வதுண்டு, எப்படி பத்திரிகை சகோதரர்கள் நினைத்தால் எல்லோரையும் கன்வின்ஸ் செய்துவிட முடியும் என்று. ஒரு ஏழை விவசாயி இருந்தார், அவர் ஒரு நிலத்தை விற்கணும்னு நினைச்சார். ரொம்ப ஏழையா இருக்கும், அந்த நிலத்தை வித்தாதான் என்னால வாழ்வாதாரத்தை பெருக்க முடியும், இல்லைன்னா நான் பசியால செத்து போயிடுவேன்னு நினைச்சார். ஒரு பத்திரிகை சகோதரரை கூப்பிட்டு ஒரு விளம்பரம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னார். அந்த தம்பி அழகா ஒரு விளம்பரம் எழுதினார், எப்படின்னா ஒரு நல்ல நிலம் இருக்கிறது, இந்த நிலம் வந்து ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்குன்னு, ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும், அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிறது, பக்கத்துல மார்க்கெட் இருக்கு, இங்க ஒரு 4-5 தென்னை மரம் இருக்கிறது, நல்ல இளநீ கிடைக்குது, ஈசான மூலையில கிணறு இருக்கு. இதெல்லாம் எழுதிட்டு அந்த பெரியவர்கிட்ட கொடுத்து, விளம்பரம் எழுதிட்டேங்க, நீங்க பாத்துக்கோங்க, விளம்பரத்தோட காசை கொடுங்க, காசை கொடுங்கன்னு சொன்ன உடனே அதை பார்த்தோன்னே பெரியவர் சொன்னார், நான் இந்த நிலத்தை விற்க போறது இல்லையே அப்படின்னார். உடனே எழுதினவருக்கு கோபம் வந்துருச்சு, இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாலதான் இந்த நிலத்தை விக்கலன்னா நான் வாழவே முடியாதுன்னு சொன்னீங்க, அதனால நான் வந்து அழகா ஒரு விளம்பரம் எழுதி உங்கள்ட்ட கொடுத்தேன், கொடுத்துட்டு நீங்க என்னன்னா இப்ப விக்க போறது இல்லைன்னு சொன்னீங்கன்னா, தம்பி நீங்க எழுதி காமிக்கிற வரைக்கும் ஏன் நிலத்துல இவ்வளவு நல்லது இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஆக நீங்க இவ்வளவு அழகா எழுதி கொடுத்த அப்புறம் இப்படிப்பட்ட நிலத்தை ஏன் நான் விக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்தேன் அப்படின்னு. ஆக அதான் நான் சொல்றேன், பத்திரிகை சகோதரர்கள் கன்வின்ஸ் செய்வதில் மிக வல்லுநர்கள். அதனால நல்லதை கன்வின்ஸ் செய்யுங்க, நல்லதை சொல்லி நல்லதை செய்தால் அது பொதுமக்களுக்கு பலன் தரும். ஏனென்றால் நான் இந்த சரி